தமிழகத்தில் ஊரடங்கு தளர்வுக்கு பிறகு பொது போக்குவரத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்ட போதிலும் சுற்றுலா நகரங்களான ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு ஆகிய கோடை வாசஸ்தலங்களுக்கு செல்ல அந்தந்த மாவட்ட கலெக்டர்களின் அனுமதி பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. இதனால் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்தவர்கள் வெள்ளிநீர் வீழ்ச்சி சோதனை சாவடியில் தடுத்து நிறுத்தப்பட்டு இ பாஸ் கேட்டு கெடுபிடி செய்தனர். மேலும் அவர்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனை நடத்தப்பட்டு தடுத்து நிறுத்தப்பட்டனர். இதனால் கொடைக்கானல் வரை வந்தவர்கள் மீண்டும் திரும்பி செல்லும் நிலை ஏற்பட்டிருந்தது. மோட்டார் சைக்கிளில் கொடைக்கானலுக்கு வருபவர்களும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். இதேபோல் அரசு பஸ்களில் கொடைக்கானலில் வருபவர்களுக்கும் இ பாஸ் கேட்கப்பட்டது. இதனால் உள்ளூர் மக்களும் மிகுந்த அவதி அடைந்து வந்த நிலையில் இன்று முதல் கொடைக்கானல் வருவதற்கு இ பாஸ் தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து இன்று காலை முதல் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்தது. கொடைக்கானலில் பிரைன் பூங்கா, செட்டியார் பூங்கா, ரோஜா பூங்கா ஆகியவை மட்டுமே திறக்கப்பட்டிருந்தது. சுற்றுலா பயணிகளின் மிக முக்கியமான தளமான ஏரி மூடப்பட்டிருந்தது. இதனால் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தனர். மாவட்ட கலெக்டர் விஜயலட்சுமி கொடைக்கானலில் பார்வையிட்டு ஆய்வு செய்த பின் விரைவில் அனைத்து சுற்றுலா தலங்களும் திறக்கப்படும் என்று தெரிவித்தனர். இதனை அடுத்து வெள்ளிநீர் வீழ்ச்சியில் உள்ள பூங்கா திறக்கப்பட்டது. மேலும் பிரைன் பூங்காவில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தளர்வுகளுக்கு பிறகு இ பாஸ் இல்லாமல் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வர அனுமதி அளித்ததால் இத்தொழிலை நம்பியுள்ள ஹோட்டல் உரிமையாளர்கள், வாகன ஓட்டுநர்கள், வழிகாட்டிகள், விடுதி உரிமையாளர்கள் ஆகியோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் கொடைக்கானலில் மீண்டும் இயல்பு வாழ்க்கை திரும்பும் நிலை ஏற்பட்டுள்ளது.